சக்ஸஸ், வெற்றி. வெற்றி அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே அனுபவிக்க ஆசைப்படுற ஒன்றுன்னு சொல்லணும். சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து மிகப்பெரிய நிகழ்வுகள் வரைக்கும் எல்லாத்துலேயும் நம்ம எல்லாருமே வெற்றி அடையவே விரும்புவோம். ஆனால் வெற்றி அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியாக ஒருத்தருக்கு கிடைக்காதுங்க. வெற்றி ஒருத்தருக்கு எட்டாக்கணி அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. வெற்றியுடைய ரகசியத்தில் ஒன்றான கடின உழைப்பு அப்படின்னாலும், இன்னொன்று நம்ம அன்றாடம் கடைபிடிக்கிற ஒரு சில பழக்க வழக்கங்களும் தான். வெற்றி அடைஞ்ச மனிதர்கள் அவங்களுடைய டேவை சரியா துவங்க அன்றாட காலை நேர வழக்கங்களை நல்ல முறையில் திட்டமிட்டே செய்வாங்க. அதுக்குன்னே அவங்க ஒரு சில பழக்க வழக்கங்களை வகுத்தும் வச்சிருப்பாங்க. அவங்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவமானது நாளைக்கு சரியா திட்டமிட அவங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். அப்படி வெற்றி அடைஞ்ச மனிதர்கள் கிட்ட இருக்கிற ஒரு சில நல்ல பழக்கங்கள் என்னென்னவா இருக்கும்? முதல்ல காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது. பொதுவா நம்ம எல்லாருமே காலையில எந்திரிக்கணும் அப்படின்னா அலாரம் வைப்போம். ஆனா வெற்றி பெற்றவங்க அலாரம் வைக்காமலேயே சரியான டைமுக்கு எந்திரிச்சிருவாங்க. இன்னும் சொல்ல போனா தினமும் குறைஞ்சது 8 மணி நேரம் தூங்குறத அவங்க உறுதியும் செய்வாங்க. அடுத்து காலையில காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு முதல்ல தண்ணி தாங்க குடிப்பாங்க. அடுத்து உடற்பயிற்சி. பெரும்பாலான வெற்றி பெற்ற மனிதர்கள் தினமும் காலையில எக்ஸசைஸுக்கு என கொஞ்ச நேரத்தை ஒதுக்கிடுவாங்க. இதே போல டெய்லியும் காலையில வாசிப்புக்குன்னு நேரத்தை ஒதுக்கிடுவாங்க. குறிப்பா சொல்லணும்னா காலங்காத்தால ஒரு விஷயத்தை பத்தி முடிவெடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா காலையில முடிவெடுக்கிறது அப்படின்றது ஒருத்தருடைய புத்துணர்ச்சியை நிச்சயமா குறைச்சிடும். ஸோ வியூவர்ஸான நீங்க இந்த மாதிரியான பழக்கங்களை ஃபாலோ பண்ணா நிச்சயமா உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி வரும். இதே போல நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு சில கெட்ட பழக்கங்கள் கூட இருக்குங்க. நம்ம வாழ்நாளில் தனக்கு ஏற்பட்ட ஒரு பழக்கத்தை மாத்திக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது அவங்களுடைய கெட்ட பழக்கமாக கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு மது குடிக்கிறது, புகையிலை எடுத்துக்கிறது, காசிப் பேசுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே ஒருத்தருடைய வாழ்க்கையை நிச்சயமா ஒரு நாள் கேள்விக்குறியா மாத்தும். இன்னும் சொல்ல போனா அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பெரிய தொந்தரவா போயிடும். இம்மாதிரியான கெட்ட பழக்கங்களை மாத்திக்க ஒரு சிலர் நினைப்பாங்க, முயற்சியும் எடுப்பாங்க. அதே போல தினம் தினமும் ஒரே பழக்கத்தில் ஈடுபடுறது ஒரு கட்டத்தில் ஒரு விதமான சலிப்பை ஏற்படுத்தி, அட ராமா டெய்லி ஒரே மாதிரி லைஃபா, இதிலிருந்து எப்படா வெளியில் போகிறது அப்படின்னு மாதிரி கூட நினைப்பாங்க. அதாவது எப்போவுமே இருக்கிற வாழ்க்கையை விட்டு அந்த லைஃப் ஸ்டைலை விட்டு வெளியில் வர்றதுக்கும் நம்முடைய பழக்கங்களை மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம கிட்ட இருக்க அன்றாட பழக்க வழக்கத்திலிருந்து வெளியில வர 3 கட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அமெரிக்க பத்திரிகையாளரான சார்லஸ் டுஹிக். அது என்னன்னா குறிப்பு, வழக்கம், பலன். முதல்ல குறிப்பு. நம்ம இதுவரைக்கும் என்னென்ன பழக்கங்களை வச்சுருந்தோம், அதில் எதெல்லாம் தேவையானது, மாற்றிக்கொள்ளக்கூடியது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே போல் அந்த பழக்கங்களில் எது நல்லது எது கெட்டது அப்படின்றதையும் பிரித்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் டெய்லியும் குறைஞ்சது 5 வாட்டியாவது டீ குடிப்பாங்க. அதை எப்படியாவது கம்மி பண்ணணும் அப்படின்னு குறிப்பு எடுத்துக்கிட்டு சேஞ்ச் பண்ணுற முயற்சியில் இறங்கணும். அடுத்து வழக்கம். எழுதி வச்ச அந்த குறிப்புகளை நம்ம நடைமுறைப்படுத்துறது தான் வழக்கம். டெய்லியும் மிஸ் பண்ணாம அந்த குறிப்புகளை பார்த்து ஃபாலோ செஞ்சு அதை வழக்கப்படுத்திக்கணும். ஃபர்ஸ்ட் டே எப்பவுமே டஃப்பாக தாங்க இருக்கும். உதாரணத்துக்கு டான்னு மணி அடிச்ச மாதிரி குறிப்பிட்ட டைம் வந்தா காஃபி குடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். ஸோ அந்த டைம்ல நம்ம வேற ஏதாவது வேலையில ஈடுபட்டோம் அப்படின்னா நாட்கள் போக போக காஃபி குடிக்காம இருக்கிறதே ஒரு பழக்கமா மாறிடும். 3வதா பலன். இந்த வழக்கத்துக்கும் பலனுக்கும் இடையில அதிக டைம் எப்பவுமே எடுக்குங்க. ஒரு வழக்கத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சா அதோடைய பலனானது கரெக்ட் டைம்ல நிச்சயமா கிடைக்கும். ஒருவேளை பாதியிலேயே விட்டோம் அப்படின்னா அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறதே முதல்ல தப்புதான். அதே போல நம்ம பழக்கங்களை நேரத்துக்கு ஏற்றாற்போல மாத்துறதுலையும் ஒரு சில நன்மைகள் இருக்குங்க. சூழ்நிலை, காலம், இலக்கு, பொறுப்பு, இது எல்லாவற்றுக்கும் ஏற்றபடி பழக்கங்களானது மாறும். இலக்கு பெருசா இருந்தா பழக்கங்களை ஃபாலோ பண்றதும் கொஞ்சம் டஃபா தானே இருக்கும். ஆனா இந்த கடினமான பழக்கங்களை பின்பற்றி நம்ம நினைச்ச இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப ருசிகரமாகவும் அதே சமயம் தன்னம்பிக்கையும் வரும்.